शिवानंकरनाथार्यकविताकीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविभक्तां सदा हृदि अस्तु कृपां पाहिमः। ஒரு அதிகரணம் வந்துருச்சு, 26 அதிகரணங்கள்ல முதல் அதிகரணம் சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணம். அதுல 4 விஷயங்களை சொல்லி, பலம், ரூபம், அப்புறம் சோதனா, ஏ இந்த 4 ஒன்னா இருக்குன்றதுனால இந்த வைஸ்வான வித்யை, நகர வித்யை முதலானவைகள்லாம் பிரகதார நிகத்திலையும் சாந்தோகத்திலையும் ரெண்டு உலகத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே வித்யை தான், வித்யை சந்தான், அதனால குணங்களை உபசம்ஹாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேர்ல இவர் ரெண்டாவது விதிகளை ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்றான், பூர்பக்ஷி இப்ப நீ சொன்னையோ 4 ஒன்னா இருக்குன்னு, அந்த 4 இன்னும் சில வித்தியோட கூட ஒரே மாதிரி இருக்கு. உத்தியகத்தியன்னு ஒரு வித்தியை, இந்த உத்தியகத்தியில கூட பலம் ஒரே பலம், ரூபம் ஒரே ரூபம், அமாரி சோதனா உபாசித்த அப்படின்னு பிரித்தியம் அது ஒரே ரூபமா இருக்கு. அதே மாதிரியாக பேர் உத்தியோக வித்யா அப்படின்னு ஒரே மாறி இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரே வித்தியா இருக்கட்டுமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். ஏன் சாந்தோக்கியோட இடத்துல உத்தியோக வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, பிரதாரணிகளோட இடத்துலையும் உத்தியோக வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, லோவித்யேக தக்ஷணம் உத்தியதம் உபாசித்த அப்படின்னு இருக்கு, லோவித்யேக தக்ஷணம் உத்தியதம் உபாசித்த அப்படின்ட்டு இருக்கு. ஒன்று பிரணவம், அந்த பிரணவத்தை உத்தியதமாக உபாசனம் பண்ணுவோம். உத்தியதம்னா என்னது அப்படின்னா, நம்ம சாம வேதம்னா கேடுபடுற மொழியோ நிறைய சாமங்கள்லாம் கழிப்பாங்க, சாமவேதம், அந்த சாமவேதத்தை நிறைய நாமாக்கள் இருக்கு, வைவதம் சாம, வாரவந்தீயம் சாம, பிரகசாம, வதந்தரம் சாம, இந்த மாதிரி பல சாமங்கள் இருக்கு. அந்த பல சாமங்கள்ல உத்கேதம் வந்துட்டு ஒரு சாமம், சாமத்துக்கு பேர், அல்லது இந்த சாமான்னு சொன்னாக்கா அதை அஞ்சா பிரிக்கணும், பஞ்சவிதம் சாம, சப்தவிதம் சாம அப்படின்னு பிரிக்கிறாங்க, அஞ்சு விதமா பிரிக்கிறது. அதுல உத்தீதம்னு ஒரு பாகம் இருக்கு, அஞ்சு விதத்துல உத்தீதம் ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லாம் இப்ப கர்நாடக சங்கீதம்லாம் பாடுறோம், அதுல பொதுவா பாட்டுவாருக்கு என்ன தெரியும், ராகமா பாடுறான் அவ்வளவுதான் தெரியும். ஆனால் எத்தனை ராகங்கள், எவ்வளவு தாளங்கள், அந்த ராகங்கள்ல எத்தனை வேதங்கள், அதே மாதிரியாக சாமங்கள் தான் கூட அந்த சாம வேதத்தை வச்சுதான் இந்த ராகமே உண்டானது, சாம கானம்னு பேரு. அதனால அந்த சாமாக்கள்ல அஞ்சு விதமா பிரிக்கிறது, 7 விதமா பிரிக்கிறது அப்படின்லாம் இருக்கு, பஞ்சவிதம் சாம காசித்தன். இது வந்து ஆரம்பத்திலேயே சாந்தோக்கியவர்களிடத்துல விசதமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாமாவில உத்தீதம்னு ஒரு பாகம் இருக்கு, அந்த உத்தீதத்தை பிரணவத்தை உபாசனமா பண்ணுங்க, அந்த உத்தீதத்தை பிரணவமாக, அதாவது பிரணவன்றது உத்தீதத்துல ஒரு அவயம், உத்தீதத்துக்கு ஒரு அவயம், ஒரு பாகம், உத்தீதமே சாமாவுக்கு அவயவம். அந்த சாமாவில உத்தீதம் கூறுகிறோம், அந்த உத்தீதத்துல ஒரு அவயவமா இருக்கு பிரணவம், ஓங்காரம். அதனால ஓமிக்கு ஏது அக்ஷரம், அகார உகாரம் அகாரம், அதோட சேர்ந்த ஓம்னு பிரணவம் அக்ஷரம், அதை உத்தீதமாக உபாசிக்கும்போ எதுக்கு உபாசிக்கணும் அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்துருச்சு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரச்ச அவளை ஜெயிக்கணுமே, எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. அதனால இவன் என்ன பண்ணாருனாக்கா, வாக்கு பேச்சு இந்திரியம், வாகிந்திரியம் இத மாதிரி கொஞ்சம் இவைகளெல்லாம் உத்தீதமாக உபாசிச்சு பார்த்தான், எல்லாத்துலயும் அசுரர்கள் ஜெயிச்சுட்டான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணா தெரியுமா, இவன் பிராணம் இருக்கு பாருங்க, முச்ச பிராணம்,
அதை உத்தீதமாக உபாசித்தாள். பிராணனை உத்தீதமாக உபாசித்தாள். அது எப்படின்னா மூணு முக்கோணம் மாதிரி இருக்கணும். பிராணன் அதை உத்தீதமா பார்க்கணும். அதுல அந்த பிராணனை பார்த்து என்ன சொல்லணும், ஹே பிராணனே நீ உத்காத்தாவாகிரு. சாமவேதத்தை உத்கீத கவனம் பண்றதா, சாமகானம் பண்றவாளுக்கு யாகங்கள் இல்ல, சாமகானம் பண்றவாளுக்கு உத்காத்தான் பேர். இன்னைக்கு யாகம் தான் பண்ணது என்ன அவுத்காத்திரு கணம் அப்படின்வா, உத்காத்திரு கணம் உத்காத்திரு கணம் அப்படின்வா. அந்த உத்காத்தாக்கள் நாலு பேர் இருபது முப்பது பேர் உட்காந்துருப்பார். அந்த யாகங்கள் எல்லாம் வடக்கச்ச சாமி சொல்லிட்டே இருக்கணும், இந்த சாமாவை சொல்லு அந்த சாமாவை சொல்லு காணம் பண்ணுங்கன்னுவா. உடனே அவ சாமகானம் பண்ணுவார், ஆனந்தமா இருக்கும். சாமகானம் கேட்கறது ரொம்ப திருப்தியா இருக்கும். எங்கிட்ட ஒரு பையன் வாசிக்கிறான், அவன் சாமா எல்லாத்தையும் அப்பாட பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்பா எங்கெங்கெல்லாம் யாகம் நடக்கிறதோ கிட்டத்தட்ட 25-28 வருஷமா அவர் இல்லாம தமிழ்நாட்டில் முக்காவது இடத்துல யாகமே நடக்காது. ஏன்னா அவரை தான் பிரதானமா கூட்டு உட்காந்து வச்சு உத்காத்திருமணத்துக்கு அத்தியட்சராக உட்காந்து சொல்லுவார். அவர் தலைமையில 30-40 பேர் உட்காந்துருப்பார், எல்லாரும் சமாதானம் பண்ணுவார். ஒரு வாட்டி யாகத்துக்கு போனாங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 50,000-60,000 சமாதானம் பண்ணுவார். அந்த சமாதானம் அவ வந்து அவாரி யோசிச்சு யோசிச்சு தான் போவார், எல்லாருக்கும் போயிட்டு வந்துட மாட்டார். யாகம் பண்றவா எப்படி பட்டவா எல்லாம் விசாரிச்சுப்பா, அப்படிலாம் பண்ணுவார். அதனால இந்த அவுத்காத்திரம் உத்காத்திரகணம்னு பேர். அதனால இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பிராணன் அந்த பிராணனை உத்தீதமா பார்க்கணும். உத்தீதத்துல பிராண திருஷ்டி, அந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வந்து உத்காத்தாவா இருக்கவே உத்காத்தாவா நீ இரு அப்படின்னு சொல்லணும், உத்காத்தாவா இருன்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்லிருக்காங்க சந்தோஷ நடத்துல. இப்படி உத்காத்தாவா இருந்து பிராணனானது உத்கீத கானத்தை பண்ணும். அதை பண்ணின உடனே தேவதைகள்லாம் அசுரால்கிட்ட சந்தைக்கு போச்சு, அசுரால ஒண்ணுமே பண்ண முடியல. அசுரால அசுரால்கள்னா ஒரு மனைவனை போய் ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து பண்ணுவோம், ஒரு மண்ணாங்கட்டி போய் மனைவி இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த மண்ணை தூள் தூளா போயிடும். அந்த மாதிரி இந்த பிராணங்கிறது உத்காசா, அது உத்கீதத்தை கவனம் பண்றதான். அந்த மாதிரி மனசுல பாவிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ற சமயத்துல இந்த அசுரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தா எல்லாரும் கீழே மாஞ்சி போய் ஓம்ட்டாலும் ஜெயிச்சுட்டா. இது சாந்தோத்யோபனிஷத் சொல்றது. ஆனா பிரகதானந்த உபநிஷத் சொல்றது அதே மாதிரிதான், உத்கீத உபாசனம் உத்கீதம் தான் அதுக்கு பேரு. ரெண்டுத்துலயுமே பேரு உத்கீதம்ன்றது, ரெண்டு இடத்துலயும் உபாசிக்க உபாசம் சக்கரே அந்த மாதிரி விதிப்பத்தியம் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அதுல உத்காரம் பண்ணணும், உத்கீதத்தை தான் உபாசிக்கணும். அதுல ஒரே ஒரு மாறுதல் இருக்கு. என்ன மாறுதல்னா முதல்ல பிராணனை உத்காசாவா, சாமகானம் பண்றாரே சாமகானம் பண்றவாருடைய கர்த்தாவாடு பார்க்கணும்னு சொல்லிட்டு சௌந்தர்ய புரட்சம். இங்கேயும் பிராணனை உத்கீதமா பாருங்கோ, அதாவது உத்கீத உபாசியமா பாருங்கோ. அங்க உத்காசா கர்த்தா இந்த கர்மா உத்கீதத்துக்கு விஷயமா பிராணனை பாசணும், இதுதான் பேதம். அதனால உபாசிய பேதம் இருக்கு. இப்படி இந்த ரெண்டுமே ஒரே இதுதான், உத்கீதம் பேரு பலன் அசுரர்களை ஜெயிக்கிறது, பேரும் அதான். அந்த ரூபம் கூட உத்கீதம் தான் பாதிக்கப்படுறது. ஆனாலும் கூட ஒரு இடத்துல கர்த்தா ஒரு இடத்துல கர்மா இது சுத்தம் ஜெயிச்சு. ஆனால் பூர்வபக்ஷத்துக்கு அப்படி இல்லை, இந்த உத்காத்தா கர்த்தா உத்கீதம் கர்மா அதை ஒன்றி சண்டை போடாத, அதை ஒன்றி சண்டை போடாத, அதை ஒப்பிடும். அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. மற்றபடி உத்தியம் தான் இங்க உபாசியம். நானும் ஒன்னா இருக்கு பாத்துக்கோங்க, இது கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கேன்.
ஒன்றும் இதில் உத்கீத உபாசனம் அப்படின்னு சௌந்தர்ய குணத்திலையும் இருக்கு, பிரகதாரணிக குணத்திலையும் இருக்கு. ரெண்டுத்துக்குமே பலன் என்ன அப்படின்னா அசுரர்களை ஜெயிக்கிறது. அசுரர்களை ஜெயிக்கிறது தான் இங்க பலன். அதுதான் சம்யோகம் சொல்றேன். சோனா விதிப்பத்து என்னென்ன உபாசித்த உபாசிதாத்துதான் அங்க இருக்கு. அதனால அதுவும் ஒண்ணுதான், பேரும் ஒண்ணுதான், பலமும் ஒண்ணுதான். இங்க உபாசிய ரூபத்துல மாத்திரம் ஒரு இடத்துல உத்தாத்து கர்த்தா, இங்க உத்தாத்து கர்மா விஷயம், உபாசனத்துக்கு விஷயம். அங்க பிராணன் கர்த்தா, இந்த பிராணன் விஷயம், கர்மான்னு இவ்வளவுதான் வித்தியாசம். மொத்தத்துல பிராணம் தான் உபாசி, பிராணம் தான் வித்தியாசம் உத்தியோகமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால பெரிய வேறுபாடு கிடையாது, இவ்வளவுதான். அதனால இந்த கிரமத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த உத்தீத வித்தியாசத்துக்கு இது ஒரே வித்தியதான். சாந்தோக்கியோகத்தில் சொல்லப்பட்ட உத்தீத வித்தியம், பிரகதானிக உலகத்தில் சொல்லப்பட்ட உத்தீத வித்தியம், ரெண்டும் ஒண்ணுதான். வித்தியாசம் தான், வித்யாபேதம் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க போன அதிகாரத்துல சொல்லிட்டு சர்வேதாந்த பிரத்யாதிகளத்துல பலன் ஒரே பலன் யேசுவான வித்தியாசி, அது பிரதானிய யேசுவான வித்தியா, அது மாதிரி சாந்தோக்கிய யேசுவான வித்தியா, பிரதானிய தகரம் சாந்தோக்கிய தகரம், இந்த ரெண்டுத்திலையுமே ஒரே பேர், ஒரே பேர் வைஸ்வானனம் அப்படின்னு ரெண்டு ஒரே பேர், பாகவன் இடத்துல ஒரே பேர், பலன் பிரம்ம பிரம்ம பிராப்தி ஒரே பலம், ரூபம் ஒரே மாதிரி ரூபம், ஏதோ ஆத்மா அப்படி பார்த்துமான்ட்டு அந்த மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க. உபாசனம் சோதனா இது பத்தியம், அதுவும் ஒரே பத்தியம். ஆதரனால நானும் ஒன்னா இருந்ததுன்னாக்கா வித்தியாசம் இன்னும் சொன்ன போன அதிகாரத்துல, அதனால இந்த அதிகாரத்திலையும் இந்த வித்தியாசத்திலையும் அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதனால போன அதிகாரத்துல நீங்க என்ன சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் இந்த அதிகாரத்திலையும் இருக்கட்டும். ஆகவே ஒரே வித்தியை தான், வித்யா வேதம் சொல்லாதீங்க, ஐக்கியமே சொல்லுங்க. அவர் வித்தியை சொன்னா என்ன சொல்லணும், மாத்திக்கணும், குணங்களை உபசமானம் பண்ணிக்கணும். இங்க இருக்கிறது அங்க இருக்கு, அங்க இருக்கணும், அங்க இருக்கிறது இங்க இருக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து உபாசனம் பண்ணணும். அப்படி இருந்து பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான், அது தவறு. ஏன்னா அவன் முதல்ல என்ன சொன்னா, வித்தியாசம் வச்சுக்கணும், உணவுபசமானம் பண்ணிக்கணும், உபசமானம் பண்ணிட்டு இந்த மாதிரி வித்யா ஐக்கியம் வச்சிருந்தவன்னாக்க நிகழ்த்தெல்லாம் தோஷத்தோடு சேர்ந்தது. அந்த தோஷம் வேண்டாம், என்னைக்குமே தோஷம் தேவையில்லை. எந்த இடத்துல விகல்பம்னு ஒரு விகல்பம்னா தோஷம் உண்டு, ரெண்டு சாஸ்திரம் நமக்கு இருக்கு, இதுவோ அதுவோன்னு விகல்பம் பண்ணிடணும்னு சொல்லுவோம். அதுல எட்டு தோஷங்கள் வரும்னு சொல்லிருக்கோம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டாம் பாதத்துல மூணாவத்துல இரண்டாம் பாதத்துல. அதுல எட்டு தோஷங்கள் வரும், ரெண்டு சாஸ்திரம் இருக்கு, ஒரு சாஸ்திரத்தை ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சாஸ்திரத்தை ஒத்துருந்தா இன்னொரு சாஸ்திரத்தை ஒட்டுறோம். வேதம் ரெண்டு சாஸ்திரம் கிடைக்கும், பைசா ஜோதி தத்னாதிபதினால ஹோமம் பண்ணு, இல்ல பாடினால ஹோமம் பண்ணு, ரெண்டு திராணியம் பண்ண ரெண்டுக்கும் ஒரே சமயத்தை பண்ண முடியாது, பால் வேறு தயிர் வேறு. அதனால என்ன பண்ணணும், பால்யாலையோ அல்ல தயிர்னாலையோ பண்ணு, பால்னாலையோ தயிர்னாலையோ பண்ணுன்னு சொன்னா ரெண்டு விகல்பம், இது வேற அது வேற. அதனால தயிர் நாள் பண்ணச்ச பால் சாஸ்திரம் பயிர் சாஸ்திரம் ஆனது அப்பிரமாணமா இருக்கணும், அதை ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, இது அப்பிரமாணமா சொல்லணும். இப்ப ஒரு பிரயோகத்துல நாலு தோஷம் வந்துடும், முதல் பிரயோகத்துல நான் ஒன்னத்தை விடுறது, ஒன்னத்தை பிரமாணமா இருக்கிறது, இன்னொன்னு அப்பிரமாணமா தள்ளியிருக்கும். இதை எடுத்து வச்சோ எதை முதல்ல எடுத்தோமோ அதை எடுத்துக்காம இன்னொன்னு எடுத்தணும்னு வச்சுக்கோங்க, அப்போ எது பிரமாணமா எடுத்துட்டோமோ அதுக்கு அப்பிரமாணியம் இருக்கு, எது அப்பிரமாணியமானதுக்கு அப்பிரமாணமா அதுக்கு பிரமாணியம் இருக்கு.
அதாவது பிராமணிய சுவீகாரம், அப்பிராமணிய தியாகம். இன்னொரு இடத்துல அப்பிராமணிய தியாகம், பிராமணிய சுவீகாரம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம சொல்றோம். விகல்ப தோஷங்கள் எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். விகல்போன்னாலே ஒன்னத்தை எடுத்துட்டு இன்னொன்னு ஒத்துடணும். அதுவே தப்பு. ஏதோ எல்லாத்தையும் சொல்றச்ச ஒன்னு தோட்டம் எடுத்துட்டேன் இன்னொன்னு எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாலே தப்பு. ஆனால் முடிஞ்ச பர்யந்தம் விகல்பம் பண்ணக்கூடாது. எங்க கதியே இல்லையோ, விரோதம் இருக்குதோ, அங்கதான் விகல்பம் பண்ணிக்கணும். எங்கேயுமே கதியே இல்லைன்னாக்கா அந்த இடத்துல எங்கவே கூடாது. கதியே இல்லைனாக்கா விகல்பம் பண்ணிக்கலாம். கதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப விகல்பம் பண்ணிக்க கூடாது. நம்ம சித்தாந்தத்தை எல்லாம் சொல்லிருக்கோம். அதனால புது விஷயம் சொன்னா நீயே சொல்லிச்சு விகல்பம் கூடாது. உபசம்பாரம் பண்ணிண்டா உத்தேசியம், அதனால உத்தேசியமே எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான் புரபுஷி. இப்ப சித்தாந்தமும் அழைத்தவர். ஏன்னா நாங்க கதி இருக்கிற இடத்துல விகல்பம் கூடாது. விகல்பம் ஒன்னா இருக்கு, சம்யோகம் ஒன்னா இருக்கு, பணம் ஒன்னா இருக்கு, எல்லாம் சொல்லிட்டேன். அதனால வித்தியாசம் உணவுக்கம் மாறவர்கள் சொன்னோம். ஆனால் கதி இல்லாத இடத்துல எப்படி வித்தியாசம் பண்ணிக்க முடியும்? வித்தியாசமே பண்ணிக்க முடியாது. ஏன் பண்ணிக்க முடியாது அப்படின்னா ரூப கைதம் இருக்கு. உபாசி ஆக்கால் எதை நம்ம உபாசிக்கிறோமோ அதனுடைய பேதம் இருக்கு. ரெண்டு இருக்கேடு வேறொண்டி ஒரே பேர் தான், பலனும் ஒரே பலன் தான், ஒரே விதிப்பத்தியம் தான் விதிவாக்கியம். ஆனாலும் கூட ரூபம் மாத்திரம் வேறுபட்டது. ஏன்னா பிரம்ம வித்தியாளிகள் வித்தியங்களே எது முக்கியம்? ரூபம்தான் முக்கியம். கர்மாவிலையும் சரி, அது மாதிரி வித்தியிலையும் சரி, உபாசனத்திலையும் சரி, ரூபம்தான் முக்கியம். ஏன்னா நம்ம எதை உபாசிக்கிறோமோ அந்த உபாசி ஆகாரமே மாறிவிட்டோம்னாக்கா, ஆகாரமே மாறிவிட்டோம்னாக்கா அப்போ எப்படி உபாசிக்க முடியும்? நீங்க என்ன மாறிடுச்சோ அப்படின்னா ரெண்டு சாய்க்கிறார் சுவாமி தேசிக்கணும். ஒண்ணு என்னன்னாக்கா உத்காத்தா, உத்காத்தா கர்த்தா, கர்த்தாவில பிராணன கர்த்தாவா சொல்றது அத்தியஸ்த பிராணபாவம். உத்தீகத்தை யாரு தானம் பண்ணுவானோ உத்காத்தா, அவங்கிட்ட பிராணனை அதாவது பிராணனாக பாவிச்சு இந்த உத்தீர வித்தியைக்கு கர்த்தா அப்படின்னு அங்க சொல்லணும். இது சாந்தோபுரத்துல இருக்கு. ஆனா பிரகதானந்த எப்படி இருக்குன்னாக்கா உத்தீரத்தை பிராணனா பார்க்கணும். அப்ப ஒண்ணு ஒரு இடத்துல கர்த்தா நட்டு ரூபம், இன்னொரு இடத்துல கர்மா நட்டு ரூபம். அதனால கர்த்தா கர்மா நட்டு மிருதாங்கத்துல கர்மாவாகும், உபாசியமாகும். விஷயம் உபாசிக்கிறதுக்கு விஷயமாயிடுச்சு பிராணன். ஆனால் சாந்தோகத்திலேயோ பிராணனை கர்த்தாவாகவே பார்த்திருக்கு. இது ஒரு ரூபபேதம். இன்னொரு ரூபபேதம் என்னன்னாக்கா உத்கீதம் உபாசித்த ரெண்டு இடத்துலயும் ஒண்ணுதான். உத்கீதத்தை உபாசிங்கோ அப்படின்னு சொல்றது ஒன்னா இருக்கு. சாந்தோகிட்ட என்ன சொல்லி தெரியுமோ, ஓமிதி ஏதோ அக்ஷரம் உத்கீதம் உபாசிப்பேன். உத்கீதம்ன்றது பிரம்மாண்டம், மாமாவோட ஒரு பாகம். அதுவே வியாபிச்சிருக்கும், வியாபிச்சிருக்குச்ச அந்த உத்கீதத்துல பிரணவம் ஓங்காரம் அவயவமா இருக்கு. அவயவத்தை பார்த்து அவயவியாக உபாசனம் பண்ணணும்னு உண்மையிலே அவை கிடையாது. இது வந்து திருஷ்டி விதின்னு சொல்றாரு. பிரதீகம் திருஷ்டி விதி ஏற்கனவே சொல்லிருக்கோம். எப்படின்னாக்கா ஒரு வேலைக்காரன் இருக்கான். வேலைக்காரன் வந்து புலவங்க வச்சான் அத்தகாசனம், அவன் வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணிடுறான். அவனை பார்த்துட்டான் சொல்றோம். அவன் அவன் அலங்காரம் வந்தான், நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன ராஜா
நம்ம ராஜா அப்படின்னு ஒரு வேலைக்காரன் மனசு, அவன் உண்மையிலேயே ராஜா இல்லை, ஆனால் அவன் வேலைக்காரன் தான். வேலைக்காரனா இருந்தாலும் அவன் அப்பா ராஜான்றவன் எப்படிப்பட்டவன், சாரபோகன் சக்கரவர்த்தி, எல்லாம் ஒரு குடையில எல்லாத்தையும் ஆளுறான், அவசரம் பண்ணிட்டு இருக்கான், அப்படிப்பட்ட ஒரு நரபதியவன் ராஜா. ஆனால் இந்த வேலைக்காரன்றவன் சாதாரண ஒரு பட்டன் மனுஷன். இந்த ராஜா ஏன் வேலை செய்யறான், படிச்சுட்டு இருக்கான், அதை பார்த்த உடனே நீ ராஜா அப்படின்னு சொல்றான். ராஜா நீ அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இதுக்கு பிரதிநிதி பார்க்கறேன், மனோபிரமேச்சுதாசீத அப்படின்னு இருக்கு. மனோபிரமேச்சுதாசீதம் என்ன, மனசா பிரம்மம், மனசுன்னு இந்திரியம், அதையே பிரம்மமாக பாசிச்சு அப்படின்னு திருஷ்டி விதின் பேர், திருஷ்டி விதின் பேர் பிரதீக உபாசனம் திருஷ்டி விதியம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல யோனிக்கு ஏது அக்ஷரம் உத்கீதம் பாசித்த பலவனுக்கு அத உத்கீதமா பாரு உபாசிச்சு. அப்ப உத்கீதான்றது பெருசு, யாபகம் யாபிச்சு இருக்கிறது, அதுல ஒரு அவயவமாக பிரணவம் இருக்கு. அந்த பிரணவத்தை வந்து உத்கீதமா நினைச்சுக்கோ, இது பிரதீக உபாசனம் திருஷ்டி விதி. அந்த திருஷ்டி விதிய இங்க சொல்றது என்ன எடுத்து அவயவத்துலதான் உத்கீத உபாசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக உலகத்துல அவயவத்தினு சொல்றோம், ஒரு அவயவத்தை உத்கீதத்துக்கு உத்கீதம் சாமாவுக்கு அவயவம், ஏழு விதம் அஞ்சு விதம் இருக்கும், அதுல உத்கீதம் ஒரு சாமா. அந்த உத்கீதத்துக்கு பிரணவமானது அவயவமான, அந்த பிரணவத்தை இங்க உத்கீதமாக உபாசிக்க வேணும். அதனால ஒரு அவயவத்துல தான் உபாசனம் இங்க சொல்லப்பட்டிருக்க, உத்கீத உபாசனம் சாந்தோக்கியத்தின். ஆனால் பிரகதானந்தகத்தில் அப்படி சொல்லல, பொதுவாக உபாசனம் உத்கீதம் சொல்லுங்க, அங்கெல்லாம் ஓம்னு பிரணவத்தை சொல்லவே இல்லை. அப்ப என்னாச்சு, கிருஷ்ண உத்கீத உபாசனம், கிருஷ்ணன் முழுக்க 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 அனைத்து உத்கீதமும் இங்க உபாசிக்கப்பட வேணும். அதனால ஒரு இடத்துல அசகலம் சகலம் இல்லை, ஒரு அவயவத்தை ஒன்றுதான் உபாசிக்கணும். சாந்தோக்கிய உலகத்துல உத்கீதமாக பிரணவம் ஒரு அவயவம், அந்த பிரணவமாகிற ஒரு அவயவத்தை உத்கீதமாக உபாசிங்கோ அப்படின்னு சொல்றது சாந்தோக்கிய மனுஷன். மதுராரண்யமோ அப்படி சொல்லல, உத்கீதத்தை முழுக்கவே உபாசிச்சிடுவோம், ஏன்னா அங்க அவயவம் தொலைவத்தில் சொல்லவே இல்லை. இப்படி பரஸ்பர பேதம் இருக்கு, இது பரஸ்பர பேதம் இருக்க உபாசிய ஆகாரம் என்னமாச்சு, ரொம்ப பேதம் இருக்கு. பலன் ஒரே பலன், அமாரி விதிப்பத்தையும் ஒரே பத்தியும், பேர் ஒன்னே இருக்கலாம், ஆனால் உபாசிய ஆகாரம் இருக்கு பாருங்க, அது வேறு வேறு, இங்க வேறு இருக்கு அங்க வேற சில வேற வேற இருக்கிறதுனால இந்த உபாசியமானது உபாசிய ஆகாரமானது என்னமா போயிடுச்சு, வேறுபட்டு போயிடுச்சு. வேறுபட்டு போயிடுச்சுனாக்கா அதை எப்படி ஒன்னா சொல்ல முடியும், ஒன்னாவே சொல்ல முடியாது, வித்தியாசமே சொல்லவே முடியாது. அதனால வைஷம் வேத மாதிரி இருந்தது இல்ல, ஒண்ணுதான ஒண்ணுதான பின்னமா இருக்கு, ஒண்ணுதான பின்னமா இருக்கு, ஒன்னே ஒண்ணு பின்னமா இருந்தாலும் மீதி மூணு ஒன்னா இருக்கோயோ ஐக்கியமா இருக்கு, அவேதம் இருக்கு. அதாவது பேர் ஒரே பேர் கீழ ஒண்ணு, அந்த மாதிரி உபாசித்த அப்படின்னு ஒரே மாதிரி இருக்கு. அது மாதிரி பலன் அதனால உத்கீதம்ன்றது பேர் வந்து ஒரே பேரு, வந்து பேரு ஒரே பேரு, பலன் ஒரே பலன். அந்த மாதிரி உபாசனம் உபாசித்த விதிப்பத்தையும்
அது ஒன்றே தான் இருக்கு. மூணு அபிந்தம் ஐக்கியம், ஒன்றுதான பின்னமா இருக்கு, ஒன்றுதான பின்னமா இருக்கு. அதனால அது வந்து பண்ண வேண்டாமே, ஐக்கியமே ஒத்துன்னு போடாமே அப்படின்னு கேட்டா அது தவறு, அவன் மதிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த நாலு விஷயங்களோ நாலுல பிரதானமானது ரூபம் தான். ஏன் அப்படின்னா நம்ம பிரம்மத்தை எல்லாம் சொல்ல போறோம், பிரம்மத்தை எல்லாம் சொல்லச்ச அதுல உபாசிய ஆகாரம் இருக்கு பாருங்க, அதுதான் பிரதானம். ஏன்னா மோட்ச பிராப்தின்றது எல்லா விஜயக்கும் ஒரே பலன் தான். உபாசித்த தியாகித்த இதெல்லாம் ஒரே மாதிரி அர்த்தம் தான். பேர் கூட பிரம்மவித்தியன் ஒரே பேர் தான், அதெல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனால் உபாசிய ஆகாரம் தான் பிரதானம். நாளும் ஒன்னா இருக்கணும், அதுல உபாசிய ஆகாரம் இருக்கிறதோ அதுதான் ஒன்னா இருக்கணும். அது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே விரோதமா போயிடும், அதுதான் பிரதானம். அதனால உபாசிய ஆகாரத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா கர்மா இருக்கு பாருங்க, யாகங்கள்லாம் நியமம் பிறகு சொல்லிருக்கான். இந்த இந்த பாதம் முழுக்க அடிக்கிற நியமம் தான் நியாயங்கள் தரும். ஏன்னா இது இது உபாசனம், கர்மாவையும் உபாசனையும் ஒன்னாச்சுன்னு பார்க்கணும். அங்காந்தி பாவம் சொல்ல போறோம். அதனால நீங்க இது நியமம் பேர் சொன்னதுதான் வரும். துறை வம்ச வேற என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா ஒரு கர்மா யாரன்னே நடத்தினாக்கா அதுக்கு எது தேவதை எது திரவியம், இந்த ரெண்டு தான் முக்கியம். யாகத்தினுடைய ரூபமே திரவியம் என்ன தேவதை அப்படின்னு அதுதான் பிரதானம். யாகம் பண்ணோன்னு தர்ஷ பூர்ணமாசி ஆகும் கிருஷ்டி, அதுக்கு வேண்டி என்னன்னாக்கா அக்னி தேவதை புரோடாசன் திரவியம். அதே ஜோதிஷ்டிரமம், ஜோதிஷ்டிரமம் யாகம்னாக்கா சோமரசா சோமரசம் தான் தேவதை, சோமசானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சோமரசம் தான் வந்து திரவியம். அதுக்கு தேவதா மித்ரா மைத்ராவரணன் அப்படின்லாம் இருக்கு, அது இந்திராக்கிரிங்கெல்லாம் வெளியே சொல்லிருக்கும். அந்த மாதிரி அதனுடைய ரூபம் ரூபம் வேறையா போயிட்டதுனால தான் யாகத்துக்கே பேர் மாறி வருது. எல்லாம் ஒன்னா போயிருக்கு ஒரே ரூபமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா யாகமும் ஒரே யாகம்னு சொல்லப்படியாது. எல்லா யாகமும் ஒரே யாகம் இல்லையே, எல்லா யாகமும் ஒரே யாகம் இல்லை. அது மாதிரிதான் பிரம்ம வித்தியெல்லாம் இருக்கு, அதனுடைய உபாசிய ஆகாரம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கணும். அந்த உபாசிய ஆகாரம் அது பின்னமா இருந்துச்சுனாக்கா அங்க வித்யா பேதம் தான் வேணும், வித்யைக்கும் வேண்டாம். ஏன்னா எதை நம்ம உபாசிக்கிறோமோ அதுக்கு இந்த குணங்கள் தான் தேவை, உபாசிய ஆகாரம் தேவை. அதுவே ஒண்ணும் இல்லைன்னாக்கா பலன் ஒன்றாவது என்ன பிரயோஜனம், எதுவும் ஒன்றா இல்லை. பின்னாடி புருஷத்தையும் போகுது, சாந்தோஜத்திலையும் புருஷத்தி இருக்கு, தைத்திரியத்திலையும் புருஷத்தி இருக்கு, ரெண்டும் ஒன்றா இல்லையான்னு கேள்வி கேட்க போறாரு. பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவான், பேர் ஒண்ணுதான் ஆனாலும் எல்லாம் ஒண்ணுதான் போறான், இதுதான் தேர்வு கிடையாது. சூத்திரக்காரர் என்ன சொல்ல போறேன்னா ரெண்டு வேற வேற, ஏன்னா இங்க இருக்கிற உபாசி ஆகாரம் வேறு, அங்க இருக்கிற உபாசி ஆகாரம் வேறு, இங்க பலன் வேற அங்க பலன் வேற அப்படின்னு சொல்ல பிறகு சுற்றக்காரர். அதனால வித்தியில வித்தியான பேர் ஒண்ணுதான், அதனுடைய பலன் சத்ரு பராபவம், சத்ருக்களை அடிக்கிறது அதாவது அசுரால் அடிக்கிறது அதுவும் ஒரே பலன் தான். அந்த மாதிரி தாத்து கிரியாபதம் விதிப்பிரத்தியம் அதுவும் ஒரே பலமா இருக்கட்டும், ஆனால் ரூபம் மாத்திரம் வேறு. என்னென்ன வேற அப்படின்னா ஒரு இடத்துல யாரு கவனம் பண்றானோ அவங்கிட்ட பிராணனா பார்க்கணும் இருக்க அது சந்தோஷத்துல, இன்னொரு இடத்துலயோ கேயம் எது பாடப்படுகிறதோ அதுல பிராணனா பாரு. அதனால ஒரு இடத்துல கர்த்தா இன்னொரு இடத்துல கர்மா, கர்மான்னா பாக்ஷன் விஷயம், இப்படி பேரும் என்றதுனால பிரம்ம வித்தியை இந்த உத்தியானது ஒரே வித்தியை சாந்தோதத்திலையும் இடத்திலையும் ஒரே வித்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் மூணு ஸ்லோகம் இருக்கிறது, அதனால இந்த இந்த சொடுக்கிற இவ்வளவுதான்
உத்தியோகம்ன்றது ஒரு உத்தியோக வித்தியான ஒரு வித்தியா இருக்கு. அந்த வித்தியைங்கிறது ஒரே வித்தியா அல்லது வேறு வேறு வித்தியா சான்றோர் நிறுவனத்தில் அறிவார் நிறுவனத்தில் ஒரே வித்தியும் தோற்று. ஏன் அப்படின்னா உத்தியோகம்ன்றது என்பது ஒரு சாமல், அந்த சாமத்தோட ஒரு அவயவம், அதை உபாசனம் பண்ணணும்னு சொல்லுங்க. அதை உபாசனம் பண்ணினாக்கா இவனுக்கு சத்ருடைய பராபம், சத்ருவை ஜெயிக்கிறது அது பலம் கிடைக்கும். அது மாதிரி பேரும் ஒரே மாதிரியா இருக்கு, பலமும் ஒரே மாதிரியா இருக்கு, எல்லா இடத்துலையும் வித்தியம் தான் உபாட்சி. அதனாலும் ஒரே வித்தியம் புருஷாட்சி சித்தாந்தியோ அப்படி கிடையாது. ரூபபேதம் இருக்கு, நீதி மூணும் ஒன்னா இருந்தா கூட இந்த இது இருக்குதே வித்தியம்னு அதனுடைய ரூபா இருக்குதான் உபாட்சி அது வேறு வேறா இருக்கு. அதனால ஒரே வித்தியம் சொல்றதுக்கு இங்க வழி இல்லை. ஆனால் ஒரே வித்தியம் கிடையாது இந்த இடத்துல. என்ன பிங்கமான வித்தியம் இது வேறு அது வேறு. அதனால குணோபசம்மாரம் பண்ணக்கூடாது, நிகழ்ப்பம் என்னதான் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால வைக்கப்படுது. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. வைஷமியசித்தேதோப்பேதம் நகமயதி அதிகரணத்துல சாக்கா பேதி சாக்கா பேதம் இருக்கு. என்ன சாக்கா இங்க சாந்தோக்கியது பிரகாரணி, அங்கே அப்படிதான் பார்த்தோம். சாந்தோக்கியது பிரதாரணது தைத்திரியோகம் உள்ளது அப்படின்னு மூணு பிரச்சனை, மூணு சாகைகள், மூணு சாகைகள்லையும் ஒரே பேர் இருக்கு. வைஷ்வாணி ஒரே இது கிரியாபதம் இருக்கு, ஒரே பலன் தர்மம் பிராப்தி, அந்த மாதிரி ஒரே ரூபம். அதனால ஐக்கியம் சமோதியோ அந்த மாதிரி இங்க கூட சாக்காது பேதி பிராஜ்வத்தை முன்னாடி போன அதிகரணத்துலன்னு அந்த மாதிரி சாக்கா பேது சாக்கா பின்னமா இருந்தா கூட உபசமித்த பிதா உபசமித்தம் பிதா பிதா நக பேதம் வித்தியிருக்கே அதுல பேதம் இல்லை. வித்திய வித்தியில பேதமே கிடையாது. ஏன் உபசமித்தம் நீங்க முன்னாடி சொன்னீங்களே நாலு சன்னியோகரோட சோதனை அத்தியாவசிய சாப்பிடுங்க அது இங்க நாலும் ஒன்னா இருக்கு. நாளும் ஒன்றா இருக்கிறதுனால அதை அப்படியே இருக்கணும். பார்த்து உத்தீத வித்தியா அந்த உத்தீத பேமது ஒரே வித்தியா இருக்கு. இதா இதான வேதம் உபசமிதம் அது சமணமாயிருக்கு, வேதமே கிடையாது. பார்த்து உத்தீத வித்தியா ஏன்னா ஒரே பேரு ஒரே ரூபம் ஒரே தனம் ஒரே கிரியாபதம் நினைச்சு அதனால சியா ஏக்கா வித்தியா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தீர் வித்தியானது பிரதான வருடத்தில் படைக்கப்பட்டது, சந்தோஷ வருடத்தில் படைக்கப்பட்டது. அது ஏகாசியா என்னக்கா சோதனா செய்தி சோதனா சம்யோகம் இது பிரத்தியம் சம்யோகம் ஆதி சக்தத்தினால சம்யோகம் என்ன ரூபம் என்ன பலம் என்ன சம்யோகம் ரூப பேர் நாலு சம்யோகம் பலம் நாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது அத்தனையுமே ஒரே அப்படின்னு அவன் சொல்றான் பொருட்கள். அப்படி சொன்னாக்கா அதுக்கு சமாதானம் அசப்பு அது தவறு என்ன ரூப பிரேத உபலத்து ரூப பிரேதம் இங்க உபலத்தம் அதே தெரியும் ரூப பிரேதம் இருக்கு. என்ன ரூப பிரேதம் இருக்கு ரூப பிரேத உபலத்து ரூபமானது என்னென்ன
இருக்காதா மச்சா, தானம் பண்றவன் யாரும் அவன் கிட்ட நடக்கிறது. ஒரு சாட்சியில காத்தா தானம் பண்றவன் உட்காத்தா அவங்கிட்ட பிராண திருஷ்டி இருக்கிற பிராணனை பார்த்து உட்காத்தாம பாரு அப்படின்னு சொல்றதுன்றது சாந்தோக்கியம் இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கேயம், கேயத்தை அதாவது உத்தியம் இருக்க கேயம் உத்தியம் சாமா அதுல பிராணனை பார்க்கணும். தர்மா கேயம் பாடப்படுவது காணத்துக்கு விஷயமா இருக்கு. அந்த காணத்துக்கு கர்த்தா சாந்தோக்கிய வருடத்துல கர்த்தா வைப்பாரு, இங்க கேயம் வைப்பாரு. கேயம்னாக்க பாடப்படுதல், காணத்துக்கு விஷயமா இருக்கு, அதை பார்க்கணும். அதனால காத்தா கேயம் இது ஒரு ரூப பேதம். இந்த ரூப பேதம் வேலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன, கேயே கேயம் சரி எந்த இடத்துலயும் ஒரே ரூபமாவே எடுத்துட்டு போட்டோம். அதுல கூட என்ன வந்து சாமா அந்த சாமாவை பாடணும், தானம் பண்ணணும். அதுலயே கூட சகலம் அசகலம், சகலம்னு என்ன பூர்ணமான உத்தீதத்தை தானம் பண்ணணும். அது வேதாந்த விஷயம். ஏன்னா அங்க திருஷ்டி கிடையாது. ஆனா சாந்தோக்கியத்தில் எப்படியுமோ ஓமிதி ஏதாவது அக்ஷரம் உத்தீதம் விசாசம் ஓமிக்கு யாரோட அக்ஷரம் ஓமுக்கு பணம் இருக்கு. அத அந்த அக்ஷரம் அகார உபாரமகாரம் மூணு அக்ஷரங்கள், அந்த மூணு சேர்ந்தது ஒரு அக்ஷரமா பிரணவமா இருக்கு. அந்த பிரணவத்தை உத்தீதமாக தானம் பண்ணுங்கோ உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிருக்கு. இது கேயமான உத்தீதத்தை பிரணவத்தை கொண்டு உத்தீதமா பாரு. அதெல்லாம் இருக்கு அசகலம் சகலம் இல்லை, பூர்ணமான உத்தீதத்தை உபாசிக்கலாம். இல்லை ஒரு அவயம் உத்தீதத்தில உத்தீத சாமாவில பிரணவம்ன்றது ஒரு அவயம் ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை தான் இங்க நம்ம உபாசிக்கிறோம். அதனால பிரணவம் ஒரு அவயவம் தான், உத்தியோகத்தினுடைய அவயவ உபாசனம் திருஷ்டி. ஆனால் வேதாந்த விவாதத்தில் அப்படி இல்லை, அங்க எதுவுமே சொல்லப்படல. பொதுவாக உத்தியோக உபாசனம் பண்ணி உத்தியோக உபாசனத்தை அதை பண்ணணும், அதுல அவயவம் சொல்லவே இல்லை. அது சொல்லாததுனால இங்க அதிர்ச்சி வராது. அதனால ஒரு இடத்துல சகலம், இன்னொரு இடத்துல அசகலம். சகலம்னா பூர்ணம் அர்த்தம். இன்னொரு அசகலம் அபூர்வம், கிருஷ்ணம் இல்லை அகஷ்ணம் பூர்த்தியான இது இல்லை. அதனால வைஷம்யம் ரூப வைஷம்யம் ரூப வேறுபாடு, ரெண்டு வேறுபாடு சொல்லிட்டாரு. அவன் பேசுகிறேன் என்ன பிரம்மன் சாதிச்சுதான் அத வந்து முதல்ல என்ன அப்படின்னாக்கா, முதல்ல என்னன்னா கர்த்தா இன்னொன்னு கர்மா தாத்தா கேயம். அப்புறம் கேயத்துல ரெண்டு இருக்கு, இது ஞானத்துல என்ன அப்படின்னா ஒன்னு சகலம் இன்னொன்னு அசகலம். கிருஷ்ண உத்தீத உபாசனம் அகிருஷ்ண உத்தீத, அகிருஷ்ண உத்தீத உபாசனம்னு அவயவத்துல உத்தீத உபாசனம் பண்றது. இது சாந்தோக்கியம். வேதாரண்யத்திலோ கிருஷ்ணமான உபாசனம் இதுவும் வேதம். இப்படி ரூபத்துல வைஷம்யம் சிந்திக்கிறது சேஷா பேதம் இல்ல மீதி சேஷம் மீதி மூணு அபேதமா இருக்கு. பணம் ஒண்ணு, அந்த மாதிரி பேர் ஒண்ணு, அந்த மாதிரி கிரியாபதம் நினைச்சு அதுவும் ஒன்னா இருக்கு, இந்த மூணு ஒன்னா இருக்கு. அது இருக்கட்டுமே அதை வச்சு நினைச்சுக்க கிளேச அபேதோபி அபேதம் கமயதி அபேதத்தை இது காமிச்சு கொடுக்காது. அபேதமே வராது, வித்தியாசம் வராது, வித்யாபேதம் தான்
ஏன் அப்படின்னு இந்த ரோகபேதம் தான் முக்கியம், ரோகம் தான் முக்கியம். வாசித்துறை ரோகத்தை வச்சுட்டு தான் எல்லாத்தையும் சொல்லணும். அது கர்மாவா இருந்தாலும் அப்படித்தான், அந்த மாதிரி பிரம்மமா இருந்தாலும் அப்படித்தான். அதனால கர்மபேதத்தையும் அப்படிதான் சொல்றாரு. இதான் விமானத்தையும் சொல்லியிருக்கார். என்ன நானும் பிரதானமா இருந்தாலும் அதுல ரூபம்தான் வேதம்தான், அதுதான் பிரதான பிரதமான. அது பேதமாக்கு பின்னமா போயிடுச்சுன்னு சொல்லும்போது ரூபம் பின்னமா போயிடுச்சுனாக்க எதுவுமே தெரியாது. மீனிமம் ஒன்னா இருந்தா கூட இந்த ரூபம் போயிடுச்சுனாக்க ஐக்கியம் வராது. ஆனா என்ன கமிதி விதாசு ஏக பேதி, விதா வித்யா பேதம், வித்யா ஐக்கியம் இல்லை. வித்யா பேதமானது ஏக பேதி, ஒன்னே ஒண்ணுதான் பேதமானது. ஒரு ரூபம் தான் பின்னமா இருக்கு. ரூபம் பின்னமா இருந்தா கூட நீதி எல்லாருமே அடிபட்டு போயிடும். ஏன்னா ரூபம் தான் முக்கியம், அதுதான் பிரதானமானது. அதனால இங்க தீர்த்து ஒரே பேரு, ஒரே வினைச்சொல், ஒரே பலன், மூணு இருந்தா கூட ரூபதேசம் இருக்கு. உலகத்துல காத்தா, உலகத்துல கேயம், கேயத்துல கூட ஒரு இடத்துல அவயவ உபாசனம், இன்னொரு இடத்துல அவயவி உபாசனம், கிருஷ்ண உபாசனம், போன்ற உபாசனம், இன்னொரு அபூர்வ உபாசனம். அதனால இந்த இடத்துல வித்யா பேதம் வந்துடும், வித்யம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாதனால என்ன இருக்கும் அப்படின்னு உபசம்மானம் படிக்க முடியாது. நிகழ்த்தும் சத்துக்கள் அடிக்கணும்னாக்க, எதிரிகளை அடிக்கணும்னா அசுர பராபவம் வேணும். அப்படின்னாக்க இங்க இந்த சாந்தோக்கியோகம்ங்கிற சொல்லப்பட்ட வித்திய வித்தியா, அல்லது பதினாறு சொல்லப்பட்ட வித்திய வித்தியா, எதையாவது உங்களை கொண்டு உபாசனம் பண்ணுவோம். அப்படி பண்ணினாக்க பலன் கிடைச்சிடும். அதனால உபசம்மானம் கிடையாது, அதனால உத்தேசம் இல்லை, அதனால ரூபேச்சம் இல்லை. ஆகவே வித்யாபேதம் வச்சுக்கணும், வித்தேச்சம் இல்லை அப்படின்றத நம்மதான் சாய்க்கிறேன். உபசமித பிதா கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஜாயே நமஃ.